ஏய் வாய மூடு வாய தரக்குற வாய தரக்கூடாது என்ன நீ யூடியூப் சேனல் வச்சிருந்தா நீ பெரிய புடிங்க நீ நீ எதுவும் பேசக்கூடாது இந்த அஞ்சு வருஷத்துல நீ மூடிட்டு தான் இருக்கணும் நாங்க பேசுறத தான் நீ கேட்கணும் நீ எதுவும் பேசாத வாய மூடுன்னு சொன்ன வாய திறக்காத வாய திறந்தனா வச்சுக்கான் ஏதாச்சும் பேசுனா வச்சுக்கான் சாட்டை துரமுருகனை உள்ளத்துக்கு வச்சோம்ல அது போல ஒன்னையும் உள்ளத்துக்கு வச்சிருவோம் அதனால வாய மூடிட்டு தான் இருக்கணும் அமைதியா இருக்கணும் ஏய் என்ன பாரு என்ன பாரு என்ன திமுறா உனக்கு நீ என்ன என்னை பத்தி பேசுவியா நீ யூடியூப் சேனல் நடத்திருந்தா நீ என்ன வேணா என்னை பத்தி பேசுவியா இனி அதை போல நீ பண்ணக்கூடாது நான் என்ன பேசினாலும் நீ அமைதியா தான் இருக்கணும் நான் என்ன பேசினாலும் நீ அமைதியா தான் இருக்கணும் நீ ஏதாச்சும் பேசுறனா வச்சுக்கா நீ பெண்களுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லிட்டு உன் மேல போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு போய் உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் டேய் வாய மூடுன்னு சொன்னேன் வாய மூடு துண்டை இடுப்புல கட்டு ஏய் துண்டை இடுப்புல கட்டு ஏய் துண்டை எடு துண்டை எடுத்து வாயில போடு வாய மூடு வாய மூடு எதுவுமே நீ பேசக்கூடாது நாங்க சொல்றத தான் நீ கேட்கணும் மீறி ஏதாவது பண்ணனா வச்சுக்கா உள்ள தூக்கி போட்டுருவோம் நாங்க அதனால நீ மூடிட்டு அமைதியா தான் நீ இருக்கணும் எதுவுமே நீ பேசிடவே கூடாது ஆனா நாங்க பேசுவோம் நாங்க நினைக்கிறதெல்லாம் பேசுவோம் நாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவோம் பொறுப்பாளர பருப்பாளர்னு சொல்லுவோம் மயிர்னு திட்டுவோம் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுவோம் கதை கதையா விடுறாருன்னு சொல்லிட்டு அவதூறா நாங்க பரப்புவோம் ஆனா நீ பண்ணக்கூடாது நீ பண்ணக்கூடாது ஏய் வாய மூடுன்னு சொன்ன வாய மூடுன்னு சொன்ன வாய மூடு வாய மூடிட்டு இருக்கணும் உங்கள் தலைவர் அந்த மதம் இந்த மதம் நாங்கள் பேசுவோம் ஆனால் நீ எங்களை பற்றி எதுவுமே நீ பேசக்கூடாது நீ பேசக்கூடாது சரியா நாங்கள் உங்களை நொன்னைகளாக எண்ணுவோம் உங்கள் அண்ணனை எப்படி திட்டுவோம் நொன்னைகளான்னு திட்டுவோம் தம்பிகளை வந்து தும்பிகளான்னு திட்டுவோம் தமிழரை வந்து தமிழர்னு நாங்கள் திட்டுவோம் ஆனால் நீ பேசக்கூடாது நீ பேசக்கூடாது நீ பேசுனா வச்சுக்கலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் உள்ளே தள்ளிடுவோம் பெண்களுக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டுரு ஏய் வாயை மூடு இப்படியே தான் நீங்கள் இருக்கணும் ஏன் தெரியுமா இது எங்க ஆட்சி நாங்க வச்சது தான் சட்டம் இனி எங்களை எதிர்த்து யாரும் பேச முடியாது அப்படி நீங்க பேசுனீங்கன்னா வச்சுக்கா நாங்க இப்படிதான் புகார் கொடுத்து உங்களை மிரட்டுவோம் உங்களை உருட்டுவோம் உங்களை அதட்டுவோம் உங்களை பயமுறுத்துவோம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும் சரியா எதுவுமே பேசக்கூடாது ஆனா நான் என்ன வேணா பேசுவேன் நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னா அதுல பாத்தீங்கன்னா என் வாயில நல்ல வார்த்தையே வராது நான் வந்து என்னுடைய வார்த்தைகளை கடினமா பயன்படுத்துவேன் மரியாதை இல்லாம பேசுவேன் நான் அப்படிதான் பேசுவேன் ஆனா நீ பேசக்கூடாது வாயை மூடாடி வாயை மூடுறான்னு சொன்ன வாயை திறக்காத வாயை திறந்தா உனக்கு பிரச்சனை ஆயிரும் வாயை மூடிட்டு இருக்கணும் சரியா அப்படி நாங்க பேசுறத மட்டும் நீ கேளு சரியா மீறி எதுவும் பேசக்கூடாது அதாவது இப்போ வந்து இப்படி தான் ஒரு சிலர் வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க திட்டுறாங்க அவதூறாக பேசுகிறாங்க கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அவங்களுக்கெல்லாம் நாம் ஒரு செய்தியை நம்ம முதல்ல நம்ம சொல்லிடுறோம் அதாவது முதல்ல நீங்கள் மரியாதையாக பேசுங்க அதாவது மரியாதை என்றால் என்னவென்று முதல்ல நீங்கள் போயிட்டு படிங்க மதிப்பு கொடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா மதிப்பு கொடுத்து பேச தம்பிகளும் தயாராக இருக்கும் ஆனால் உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய எழுத்துக்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்கள் மொழியில் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதனால தான் பதில் சொல்கிறோம் அதே போல் எப்பயும் எச்சரிக்கிறோம் நீங்கள் மூடிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை பற்றி பேச போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நொன்னைங்களா தும்பிங்களா டம்ளருங்களா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படி இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா வச்சுக்கோங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய போலி முகத்திரையை நாங்கள் கிழிக்காமல் எப்படி இருக்க முடியும் ஏன்னா எங்களுடைய கை கரைபடியாமல் இருக்குது ஆனால் உங்களுடைய கை கேவலமாக இருக்குது ஏன்னா ஊழல் செய்தவர்கள் கொள்ளையடித்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய உங்களுக்கே இவ்வளவு திமிர் என்றால் தனித்து மண்ணை மக்களை நேசித்து நிற்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அதனால் நீங்கள் முதல்ல சரியாக மரியாதை கொடுங்க அதன் பிறகு மரியாதையை எதிர்பாருங்க சரிங்களா நாகரிகமாக பேச நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தோழரே தோழரே தோழரே